வேட்பாளர் இல்லாமல் திணறும் அதிமுக. தமிழ்நாட்டில் அக்டோபர் மாதத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடக்க இருக்கு. இதனை முன்னிட்டு ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களுக்கான அறிமுக கூட்டம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்லையும் அதிமுக சார்பில் நடந்துகிட்டு இருக்கு. இதில் கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி கலந்துகிட்டு கட்சியினரிடையே தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றாரு. இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய அளவிலான வெற்றியை தேடி தரணுங்கிறதுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதன் ஒரு பகுதியாக தான் எடப்பாடி பழனிசாமி மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி கட்சி நிர்வாகிகளோட ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி ஒரு நிலைமை இருக்க நீங்கள் எடுங்க நீங்களே எடுங்கன்னு அதிமுகவில் ஒரு கலகல காமெடி அரங்கேறியிருக்கு. குன்றத்தூர் ஒன்றியம் மணிமங்கலம் ஒன்றிய கவுன்சிலர் பதவி அதிமுகவை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி தலைவர் வேணுகோபால் மகள் கஸ்தூரிக்கு ஒதுக்குவதா உயர்மட்ட நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனால் கஸ்தூரி அதிமுகவில் விருப்ப மனுவை தாக்கல் செஞ்சுருந்தாங்க. மேலும் ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடுவதா சுவரொட்டிகளும் ஆங்காங்கே ஒட்டப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில் அதிமுக கூட்டணியில் இருக்கிற புரட்சி பாரதம் கட்சிக்கு மணிமங்கலம் ஒன்றிய கவுன்சிலர் பதவி ஒதுக்கப்பட்டுடுச்சு. இதனால் செம கடுப்பான வேணுகோபால் தன் மகளை தேர்தலில் போட்டியிட வைப்பதை தவிர்த்துட்டாரு. புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த சௌந்தரி மோகன்காந்தி வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த இடத்துக்கு போட்டியிடும் திமுக வேட்பாளர் குமுதாவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதா பேச்சு எழுந்திருக்கு. இதனால் சௌந்தரி போட்டியிடலன்னு சொல்லியிருக்கிறாங்க. இடம் பறிபோயிடக்கூடாதுங்கிறதுக்காக அதிமுக நிர்வாகிகள் வேணுகோபால் மகளை போட்டியிடுமாறு மீண்டும் அழைச்சிருக்கிறாங்க. அவரும் போட்டியிட மறுத்துட்டாரு. இதனால் பெரிய அளவில் அதிமுகவில் சலசலப்புகள் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக வேறு வழி இல்லாமல் புரட்சி பாரதம் கட்சியினரையே கட்டாயப்படுத்தி நிறுத்தியிருக்கிறாங்க. தேர்தல் செலவுகளை தாங்களே பார்த்து கொள்வதாக கூறி இரட்டை இலை சின்னத்திலையும் அதிமுகவினர் புதிய பாரதம் கட்சியினரை நிற்க வச்சிருக்காங்க. இது இப்படி இருக்க எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினரை நேரில் சந்தித்து வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதில் உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதனால திமுகவுக்கு பயம் வந்துடுச்சுன்னு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாரு. திமுகவினரை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் தில்லு முள்ளு முறைகேட்டில் ஈடுபடுவாங்க, அதை நான் முறியடிக்க வேண்டுமென்னும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொண்டர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு. மேலும் எந்த தேர்தல் வந்தாலும் அதில் நேரடியாக களமிறங்கி மக்களை சந்தித்து ஜனநாயக முறைப்படி வெற்றி பெறுவது தான் அதிமுக. ஆனால் திமுகவினர் அப்படி அல்ல, அவர்களிடம் ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியாது, எனவே நமது வேட்பாளர்கள் அனைவரும் கவனமாக இருந்து பணியாற்ற வேண்டும்னு எடப்பாடி பழனிசாமி கட்சி தொண்டர்களிடையே அறிமுக கூட்டத்தில் பேசிக்கிட்டு வர்றாரு. ஒரு பக்கம் கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகள் இதுபோன்று மக்களை சந்தித்து நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்தி வேட்பாளர்களை அறிமுகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சில மாவட்டங்களில் வேட்பாளர்கள் அதிமுகவிலிருந்து ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னு முடிவெடுத்து ஒதுங்கி இருப்பதாகவும் சொல்லப்படுது. இதனால் அதிமுகவின் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய அளவிலான சவால்கள் காத்திருப்பதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கிறாங்க.